எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆத்தா மீனாட்சி டார்லால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், அத்தை இங்கே இருக்கிற பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சூரிய அண்ணன் அண்ணன், இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கண்ணே. உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் எப்பவுமே நல்லா இருப்பாங்கண்ணே. ஏன்னா போல ஒரு ஹீரோவாக இருக்கீங்க. உங்கள் தம்பியும் கார்த்திபனும் ஹீரோவாக இருக்கார். எல்லா மற்றவங்க எல்லா பெருமாதிரியும் நல்ல இடத்துல இருக்கீங்க. நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்களை நல்லா வச்சுருக்காங்க ரசிகர்கள். ஆனால் அந்த வர அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய செய்ய முடியாத விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம டூடின்ற ஒரு கம்பெனியில் நிறையா படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கம்பெனியில் மற்ற எல்லாமே பார்த்துக்கிறாங்க, மற்றவங்க நமக்குன்னு அப்படின்னு அவங்க வாடகை இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. என்ன தான் பணம் போட்டு பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துக்கிட்டாலும் கூட டெய்லி அந்த படம் என்ன போகுது, என்ன கணக்கு வழக்காது, அது அடுத்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக சூரியன் கார்த்திபுரம் ஈடுபட்டுட்டே இருக்கணும். இப்போ எதுக்கு அது கூட வேண்டாம், நடிப்போடு இருந்துடலாம்னு அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லை, அதையும் தாண்டி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் நினைக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கல்வியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் வேலையாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னே நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அது காரணம் உங்கள் கூட இருக்கவங்க அப்படி இருக்காங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எப்படி இப்போ இந்த போஸ்ட்டை வந்து இந்த ஃப்ளெக்ஸை வந்து இப்படி இந்த ஃப்ளெக்ஸு நிற்கிது, இதுக்கு பின்னாடி எப்படி இந்த சவுக்கு இப்படி தாங்கி நிற்கிறதோ அந்த மாதிரி தான் நான் ராஜசேகர் பங்காளியை நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டூடி கம்பெனியில் வந்து அவ்வளோ ஒரு பின்னாடி நிற்கிற சவுக்கு மாதிரி அப்படி தாங்கி நிற்கிறாங்க. அந்த வெளியில் தெரியாது அவ்வளவு இன்னொரு ஒன் மேன் அவர் அவ்வளோ பார்த்துக்கிறாரு. அவருக்கு கூட இருக்க எல்லாருமே, அது கார்த்தி பங்காளியாக இருக்கட்டும், விஜயன் அண்ணா இருக்கட்டும், டூடியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ரொம்ப உண்மையாக அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்காங்க. அதனால தான் இத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்பா ராஜகண்ணன் அப்பா அவர்களுக்கு வணக்கங்கப்பா, ரொம்ப சந்தோஷங்கப்பா. அந்த ஒழுக்கத்துக்கும் உண்மைக்கும் ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்கப்பா, ரோல் மாடலாக நீங்கள் இருக்கீங்கப்பா. நீங்கள் இருந்த சினிமாவில், நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற சினிமாவில் நாங்கள்லாம் வந்து நான்லாம் வந்து இப்படி இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கப்பா. அதான் முத்தியா பங்காளன்னு சொல்லுவாப்பில்ல, ஒருத்த வீட்டை ஏற்று கட்டினோம்னா எல்லாரும் கட்டிட முடியாதுங்கண்ணே. அதுக்கு ஒரு அழகு இருக்குண்ணே. தொடையை காட்டினா எல்லாம் காட்டிட முடியுமா? தொடையை காட்டுக்கு ஒரு அழகு வேணும்ண்ணே, ஒரு கெட்டு வேணும்னு சொல்லுவாப்பில்ல. அப்படி இருக்கப்போ சொல்லுவாப்பில்ல, இந்த படத்தை பார்த்துக்கப்போ சொல்லுவாப்பில்ல, காற்று போய் ஏற்றி கட்டி கட்டினாண்ட மனுஷன் அப்படி ஒரு அழகாக இருக்காண்டு. அதே மாதிரி நீங்கள் இருந்தப்போ இன்னும் இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் 25 வருஷம் கழிச்சுனாலும் நீங்கள் வேட்டி ஏற்றி கட்டினீங்கண்டா அது தனி அழகு தாங்கப்பா, அது தனி கெட்டு தாங்கப்பா. அந்த இறைவன் வந்து எப்பயுமே உங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. கார்த்தி பிரதர் எல்லாம் சொன்ன மாதிரி தான் பிரதர், முழு மூச்சாக நீங்கள் உழைக்கிறீங்க பிரதர். தேவையில்லாமல் எதையும் பேசுறது கிடையாது, முழுமையாக ஒரு படத்துக்குள்ளே அந்த கதைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே கேட்டுறீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்புக்கு வர்றீங்க, வந்ததுக்கப்புறம் நடிக்கிறீங்க. உங்கள் கூட சக நடிகர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். ஆனால் முழுமையாக எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்புப்படுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உழைப்புப்படுத்திட்டே இருக்கீங்க. ஒரு ஃபைட்டுன்னா அந்த ஃபைட்டுக்கு என்ன மெனக்கடன், நாளைக்கு ஃபைட்டுன்னா அந்த மறுநாள் அந்த ஃபைட்டுக்கு என்ன மெனக்கடன் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன். எல்லா இது பண்ணுங்க. ஒரு டான்ஸ் இருந்தாலும் அதே தான், நீங்கள் அந்த மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றங்க, எந்த மூமெண்ட் வரும், எந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பண்ணணும், எந்த மூமெண்ட் நம்ம வேண்டாம், இல்லை பரவாயில்ல, இது ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்டு, சூரியனை ஈஸியாக பண்ணிடுவாப்பில்ல, நான் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கேன் சார், பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாப்புல அப்படின்ட்டு. அதான் ஒரு படத்துக்குள்ளே அவ்வளோ மெனக்காட்டேங்க பிரதர், அது அதுக்கு தான் பிரதர் அந்த இறைவன் உங்களை இந்த இடத்த வச்சுருக்காரு. இந்த மேல்மேல் நீங்கள் போய் உச்சத்தில் இருப்பீங்க நீங்கள். ஆமாம், அத அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க என்னன்னு தெரியல, நம்ம நண்பர் கேட்டாங்க, நான் அம்மாவார் எப்படி இப்படி அம்மாவா நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன பண்ணு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு நான் சொன்னீங்க. அதுதாங்க நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க, எதுவுமே தெரியாதனால தான் நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க. அதனால உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு என் பசங்க என்ன ஒரு 20 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அம்மாவே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பவுமே இப்படியே இருங்கக்கா, அதான் கதகு.
அதிதி அதிதி வந்து உன்னை அதாவது சங்கர் வந்து கண்டிப்பா பிரம்மாண்ட இயக்குனர் அவர் நினைச்சிருந்தாலும் நல்லா யோசிச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எந்த மாதிரி டாக்டர்கிட்ட ஒரு மாதிரி ஸ்டைலில் அப்படி பயங்கரமாக ஒரு பல கோடி பின்னாடி பாட்டுக்கு பின்னாடி செலவு பண்ணி அப்படி இருக்க நம்ம மகளை இறக்கணும் கூட ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் அவர் தெளிவாக கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணி இங்கே இறக்கி விடுவோம். ஃபஸ்ட்டு அந்த மக்கள் நம்ம மனசார்ந்த மக்கள் தென் மாவட்ட மக்கள் நம்ம மனசார்ந்தக்கு ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பிள்ளைய நம்ம மண்ணுக்கு பிடிக்குதோ நம்ம மக்களுக்கு பிடிக்குதோ அதுக்கப்புறம் எல்லாமே அது அப்படின்னா நீ கண்டிப்பாக சொல்லு. இன்னைக்கு இன்னைக்கு முறைக்கு நீங்கள் அங்கிட்டே இருங்க, ஏங்க அப்போ தான் இங்கிட்ட நாங்கள் எல்லாக்கெல்லாம் கட்ட முடியும். நீங்கள் வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஸ்டைலான கம்பெனியை பார்த்து போயிடுவீங்க. மனசார்ந்து உறவு சார்ந்து வேணும். எப்படி நீங்கள் மேடையில் அந்த அம்மாவும் அப்பாவும் ஏற்றுனீங்களோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏற்று அவங்க எதுவுமே பேசல, ரெண்டு வார்த்தை தான் மைக்கை கொடுத்தாங்க. என்னை பார்த்து ஆத்தம் அப்படியே கண் கலங்கிருச்சு. எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் குடும்பம் வந்திருந்தாங்க, நாம் அங்கே இருக்க 900 பேரில் பாதிப்பது என் குடும்பம் தான். ஒரு 4 ரோடு நம்ம குடும்பத்தை தான் இருந்துச்சு. பூரா வெளியில் வந்தேன்னா வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேங்க என்னமோ மறுச்சு அந்த பிள்ளை. அந்த அம்மா வந்து ஆள் சக்கச்சதேன்னு இருக்குடா, அப்படி இருக்குடா, என்னத்தையும் நான் கண்ணங்கரேன்னு இருக்கு பார்த்தா அப்படி சக்கச்சதேன்னு இருக்குது. மனுஷன் பொம்ப ஏறினது பொசுக்கு அழுது போட்டா அப்படின்னுச்சு. அதுதான் அதை ஒரு எல்லா எனக்கு மாதிரி ஆச்சு அந்த இடம். அப்படி அதனால தான் நீ அப்படி கடைப்பிடிக்கிறீங்க. அதனால உங்கள் கடையில் ஏன்டா ஒரு எதிரி ஒருத்தன் பேசலான்டா எதிர்ப்பு நம்ம வீட்டுக்கு எதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டு நண்பன் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம மாமா பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம பெரியப்பா பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த மனசார்ந்த ஆர்வம் நீங்கள் அங்கே அதை உணர்ந்து நீங்கள் அங்கே வளர்ந்து நீங்கள் அதை படித்ததுனால தான் உங்களால் தெளிவாக படம் பண்ண முடியுது. இல்லாட்டா ஒரு இயக்குனர் ஒரு சாயலில் ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணுறப்போ முதல் படத்தோட வாய்ப்புலேயே சாயல் வருதே என்ன பண்ண அப்படி யோசிப்பாங்க. இல்லை முத்தியா வர எல்லா படத்தும் எல்லாரும் கையிலேயே கட்டினாலும் எல்லா ஹீரோவை ஏற்றி கட்டினாலும் ஏன் காமெடி மதக்கூட ஏற்றி ஏற்றி விட்ருவாப்ல, ஏற்றி கட்டினாலும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒரே மாதிரியாக எல்லா படம் ஓடுதான் இல்லையா? அப்போ அதுக்குள்ளே ஒவ்வொரு கதை இருக்குல்ல. கிராமத்துக்குள்ளே மனுஷன் ஒரு கதை தான் இருக்கா, ஒரு கோபம் தான் இருக்கா, ஒரு பாசம் தான் இருக்கா. பாசத்தில் பல வகை இருக்குல்ல, கோபத்துக்கு பல விருத்தம் இருக்குல்ல. இப்படி உறவுகள் என்ன ஏக இன்னும் 100 படம் கூட பண்ணலாம், இன்னும் 500 படம் பண்ணலாம் மனுஷார்ந்த படங்கள். அதனால் உங்கள் மையக்க உங்களுக்கு எது தெளிவாக நீங்கள் அடிக்கிறீங்களோ சிக்ஸு நீங்கள் அதிலே கிளியர் அந்த பிறகு அதே மாதிரி கரெக்டு. அதீதி வந்து என்னன்னா ஒரு வண்டி அங்கிட்டு போய் வீட்டு வந்துச்சு. அதனால அதீதி சொன்னால் ஒரு 40 படம் 50 படம் நடித்த ஒரு பொண்ணுக்கு என்ன அது உண்மைதான படுறது. ஒரு 10 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றான், எனக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சக்கச்சன் ரொம்ப அழகான பொண்ணை ஒரு சின்ன தயக்கம் தாழ்வு மனப்பான போய் கையை கொடுக்கலாமா வேண்டாமா பெடுக்கு திரும்பி பார்த்துருவார்களா ஒரு சின்ன பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு 4 நாள் 5 நாள் ஆகட்டும் அப்புறம்லேயே சப்பரேட்டட் ஆய் ஐஎம் சூரி பிகாஸ் காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு தான் நினப்பினானு. இது பூரா பவுண்டரி கரப்பிள்ளைங்க தான் வருங்க. நம்ம போய் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 கீரை டக்குன்னு போய் பேசிடுவாங்க. நம்ம அப்படியே தயங்கி 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 நிற்கிங்க. அப்போ டக்குனு அந்த காம்பினேஷன் திரும்பி பார்க்குறப்போ ஒரு காமெடி இங்கே தொடர மாதிரி இருக்குங்க. அதுக்கு அப்படியே பார்க்குங்க தொடரலாமா வேணாமான்ட்டு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அது வந்ததுல நீங்கள் பக்கத்தில் தொட்டுக்கோங்க, ஹீரோ இருக்காது அங்கே தொடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் நாள் இந்த சாங்கிரம் முத நாள் அதிதி ஹலோ சூரியன் எப்படி இருக்கீங்க கை சூப்பர் உங்கள் படங்களாக பார்ப்பேன் என்னங்க நான் பயந்து போயிட்டேன் என்னடா இது அப்படின்னு சங்கர் சார் பொண்ணுதான் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாச்சு. கொஞ்சம் கூட ஒரு எப்போ இங்கிலீஷ் கை பவர் என்ன பவர் ஏதோ சொன்னீங்களே கை பவர் அதாப்பா ஹைப்பர் பர் 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 அதான் அந்த ஹைப்பர் பொண்ணுதான் அது 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 வந்து தூக்க கொஞ்சம் கூட ஒரு இல்லை ஒரு ஒரு இதுக்கு யார் வந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா பேசிக்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கும். அப்படி ஒரு எமோஷனாக சீன் போகும். ஒரு ஆண்டு கிட்ட வந்து இல்லை சுரி சார் சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது அப்படியே பிரதரை பார்ப்பேன் ஹீரோவை பார்ப்பேன். அவர் இல்லை 5 கேள்வி நான் நிறையா சொல்லிட்டேன் முடியலை நீங்கள் எத்தா சொல்லி விடுங்க இது அதிதி இல்லை சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது தெரியல ஏன்டா மண்டே அடுத்த நாள் வரும் அதனால சண்டே வந்துருச்சுண்டு கடவுளே கருத்தரே காமராசரே என்னையா அது கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நேரப்ப பிரதர் என்ன பிரதர் இப்படி இல்லை அந்த ஹீரோ தான் பிரதர் என்ன பிரதர் குழந்தைத்தனமாக இருக்குது வந்து 2 கேள்வி கழிச்சு போயிருச்சு 2000 மஞ்சள் போட்டு போயிடுச்சு காலையில் என்ன பண்ணு தெரியாமல் இருக்கேன் காசு கொடுத்து சாப்பிட்றான்னு என்னானே தெரியலையே பிரியாணி அப்படின்னு ஓடி போச்சு. ஐயோ கடவுளே அது அப்புறம் நான் பார்த்தா எப்பவுமே பிரச்சனை இருக்குது எப்பவுமே பிரச்சனை இருக்குது. ஒரே ஒரு சீன் ஒன்று ஒரு வாட்டர் கேனலை வந்து ஹீரோவை நான் வந்து அந்த இல்லை வீட்டில் பிரியாசராஜ் சார் வீட்டில் போயிட்டு சண்டை போடணும் அப்போ அது வந்து சைக்கிள் நிப்பாட்டிட்டு வந்து ஒரு வாட்டுக்கு நிறுத்தி என் மேலே எரியணும்
எடி ஆக்சன் அப்படின்னு சார் டேட்டர் கேட்க இப்படி போடலாமா சார் முத்தியப்ப சொல்ல கொஞ்சம் அருவாள் எடுத்த அப்படின்னா கூட அண்ணே வச்சு எடுங்கன்றாப்புல பங்காளி என்ன புரியல வச்சு எடுங்கண்டா என்ன வச்சு என்ன கட்டையில வச்சு எடுக்கிறாங்க நீங்க வேற வச்சு எடுங்கன்றீங்க இல்லைங்க அந்த இது பரணும் சோல்டு அவங்க கரெக்டா அப்படின்டுவேன் இல்லை அந்த கை இப்படி பா ஓ இங்கே வாங்க டேட்டர் வெட்டி காட்டுங்க பாஸ்ட் என்ன இல்லைங்க அது மாதிரி அதிதீத்த சொன்னாப்புல இந்த கேனை தூக்கி டம்முண்டு அது பேச அது சும்மாவே அந்த 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 ஹைப்பரில் இருந்த பொண்ணு சரி விடுமா அது போட்டுச்சு டம்முண்டு போட்டுச்சு நான் லேசா ஓகே கட்டு சரியா விழுகிற அப்படின்ட்டு அப்படியே பார்த்து இப்படி என் ஹஸ்டண்ட பார்த்து என் ஹஸ்டன் சொன்னாங்க போஸ்டா பாஸ்டா வருதுன்னாங்க வெயிட் பண்ணுறது பார்ப்போம் திருப்பி ரெடி கேமரா ஓ ஆக்சன் டம்முண்டு பொங்காளி இந்த உங்க அதிதீட்ட சொல்லுங்க கொஞ்சம் பாஸ்ட் அறியுதுங்க பொங்காளி முடியல பொங்காளி அண்ணே அது ஒண்ணு வாட்டிருக்கேன் வாட்டு அது வலிக்குதுன்னு சொல்றேன் அப்ப வாட்டிருக்கேன் எந்த கண்ணா வலிக்குதுன்றேன் இல்லைங்க அது இது அதுக்குள்ள பார்த்தா பட்டாக்குன்னு கீரை வந்தாரு இல்ல இல்ல எடுத்து இங்க பாருங்க இங்க பாருங்க அது அது இப்படி போடுங்க டம் வலிச்சிச்சு இப்படி போடுங்க அவர் ரெண்டு ஏரியா இருந்துட்டு போயிட்டாரு மொத்தம் நாலாயிருச்சு திருப்பி நம்ம செல்வ பண்டி தானே கோட்டையத்து செல்வ பண்டி பொங்காளி வந்தாரு விலைக்கு விலைக்கு நாகரீதம் கொடுங்க அப்படின்ட்டு ஒன்று இல்லை இங்கே பாருங்க இங்கே பாருங்க அதிரி அது என்ன பாருங்களேன் இங்கே பாருங்க அவ்வளோதான் ஒன்று கேமரா கேமரா பின்னாடி எடுக்கங்க இங்கேருந்து அப்படி போடுங்க அப்படி போடுங்க அண்ணே நீங்கள் சென்டரில் வாங்கினே சென்டரில் வாங்கினேன் சென்டர் ஆமாம் போய் அளந்து அப்படியே வாங்கினது மண்டையில் கொண்டு சும்மா சென்டர் பண்ணி டம்முண்டு இருந்தா மதியம் மொத்தம் அஞ்சடி திருப்பி பார்த்து சரியாக விளையாண்டு பிராசராசர் என்ன சொன்னார் அது வாக்கினாங்க வாக்கினேன் வச்சலாம் 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 இங்கே போய் அதிரி ஒன்று அவ்வளோ இருக்குது நாங்கள் எல்லாம் போங்க எல்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கு கேமரா இவங்க எல்லாமே கேமராக்கு ஒன்றடி பின்னாடி போயிருந்தாரு அவர் ஒரு ஆறு அடி பின்னாடி போயிட்டாரு நான் அப்படியே முத்தியாவை பார்த்தேன் ஒன்றடிக்கு பின்னாடி இந்த இருந்து இந்த வழி வலிக்கு இந்த மனுஷன் ஆறு அடி பின்னாடி உண்மைப்பா நம்மளை கொல்ல பார்த்தாங்க அன்னைக்கு என்னைய ஒன்றுப்பாங்க அன்னைக்கே என்ன பண்ணா ஒரு ஒரு நாலு அஞ்சடி பின்னாடி தள்ளி எரிஞ்சா மனுஷன் பாருங்க ஈஸி நேக்குது அங்கே பாரு இந்த புஷ் அது புஷ் பண்ணால் போதும் அவ்வளோ அது நேக்காண்டு அந்த கேனோட கீழே இருக்கு பார்த்தீங்களா மாஸ்டர் அது வந்து டம்முண்டு அடிச்சிச்சு அடுத்தோன்னே கீழே விழுகணும் கீழே விழுத்து நான் எந்திரிக்கல எந்திரிச்சு எறிகிறாங்க எந்திரிச்சு உண்மையில உண்மையில நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் நானா பண்ணிட்டு லாஸ்ட் தெரியல வலிக்குதுன்னுட்டேன் இல்லை வலிக்குதுங்க வலிக்குது செத்து போயிடுவேன் இது அப்படியே போயிட்டேன் பிரதா சார் என்ன என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் பின்னாடி முத்தாடு போயிட்டு பங்காளி வேணாம் பொங்கல் கோச்சு காமிக்கிது ஏதாவது மாற்றிக்கிட்டு கட் பண்ணி எடுக்குது கடைசியில் அதே இதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியில் பார்த்தீங்களா ஆமாம் மொத்தம் ஏழு எட்டு எரி ஆனால் கொஞ்சம் கூட இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சம் அந்த ஐப்பரை குறைப்போம் அப்போலாம் கிடையாது அதே ஐப்பரிலே இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷன் அப்படி ஒரு இயல்பாக நடிக்கிற பொண்ணு கரெக்டாக அதே மாதிரி பண்ணுங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு லைன் ஒரு அவ்வளோ ரியாக்ஷன் அவ்வளோ ரியாக்ஷன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு டான்ஸு மாஸ்டர் சொன்ன மாதிரி முதல் ஹீரோயினே இப்படி ஒரு டான்ஸர் சாதாரண விஷயம்லப்பா அந்த அளவுக்கு ஆடுறீங்க சூப்பர் சிலருந்து சும்மா இருக்கப்ப நீங்கள் காமெடி ஆக்டர் சூரியோட படங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த டான்ஸர்ஸ் அந்த அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்மளப்ப நம்ம டான்ஸர்ஸ் சோபி மாஸ்டரில் இருக்காங்க சாண்டி மாஸ்டருக்குலாம் தெரியும் சில நேரத்தில் அவங்களே இதை கேட்பாங்க நாங்கள் போகிற மூமெண்ட் போட்டோம்னா நீங்கள் போகிற மூமெண்ட் நாங்கள் போடட்டோமான்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் முதல் ஜாக்கி அண்ணே சிறப்புண்ணே பட் எங்கள் வினோதி தங்கச்சி எவ்வளோ பேர் காஸ்டியூம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி காஸ்டியூம் கொடுக்க முடியுமா எங்கள் அண்ணே வர காஸ்டியூம் பார்க்க முடியுமா சாதாரண விஷயம் அந்த காஸ்டியூம் எங்கள் மும்பை அண்ணே மும்பையை கத்தாரானே எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வராங்க அந்த காஸ்டியூம் சாதாரண காஸ்டியூம் கிடையாது அஞ்சு கையில் வாங்கி ஆளுக்கு ஒன்று கிழிச்சு ரெண்டு ரெண்டு மூட்டு மூட்டு கொண்டு தச்சுப்பட்டு வந்துட்டார் எங்கள் அண்ணே என்ன நீண்ட என்ன என்ன நீண்டா இதுதான் மாடலு அண்ணா இல்லைங்க நீங்கள் கையிலே கால் போயிட்டு உட்காந்துருந்தாரா கை நீட்டி பண்ணிருக்கா நினச்சேன் காலை ஆட்டிக்கிட்டு ஓப்பன் பண்ணல அப்போ என்னென்ன பேண்ட்டு மாதிரி போட்டிருக்கீங்க இல்லை தம்பி இதுதான் தம்பி பேசுனேன் அண்ணா புரிய பேச இதுதான் பேசு ஏன் ரொம்ப வருஷமாக நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் வேறு லெவல்னு சூப்பராக இருக்குண்ணே செம்மையாக இருக்குன்னு உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணே சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்ண்ணே கட்டி பார்த்தாரு பாப்பா பாண்டியம்மா பாப்பா அதெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா நீ மேலே ஏரியா விட்டுருக்கலாம் நீ அப்படியே அதையே மாமா அஞ்சாறு மட்டையை போட்டார் ஆறாவது மட்டை ஏமடியில்தான் போட்டார் மொட்டை எங்கேயோ போட்டேன்னு சொல்லிட்டு போகிட்டான் ஏன் நான் தான் கிடச்சினாது வந்தோன்னு சொல்லிட்டா நான் அது கொஞ்சம் நேக்காக பாதுகாத்துக்கிட்டே வச்சிருந்தேன் அதை எங்கே போனோம் சொல்ல மாட்டா சொல்ல மாட்டா
இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தோன்னு சொல்லிட்டு மாமான்னு கட்டி பிடிச்சா. ஃபஸ்ட்டு பாண்டியம்மான் கமிட்டான உடனேயே பங்காளி வித்தியா சொன்னோன்னு நான் சொன்னேன், பங்காளி ஒன்றும் இல்லை பங்காளி பாண்டியம்மா கன்ஃபார்மான்னு கேட்டேன். ஆமாம் கன்ஃபார்மு. இல்லை பங்காளி கட்டிப்பில் தங்கப்பில் என் மடியில் உட்கார வச்சு மட்டை எடுத்திருக்கேன் நான், சின்ன குழந்தை எனக்கு எப்படி லவ்வர் அவன் நான் ஏதாவது ஒன்று ஏதாவது ஏதாவது காமெடி டைலாக் போடுவான், அவள் டிஸ்டப்பாக அவன் மக மாதிரி இருக்கா யோசிச்சுக்கிட்டே இருந்து அப்போ யோசிச்சு யோசிச்சு அப்படின்னு தமிழ் சங்கட்டப்படுறாரு அண்ணன் அப்படின்ட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லூர் நான் கேட்குறப்ப அந்த பாண்டியம் இல்லைன்றாங்க. ஏன்டு இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க ஏதோ கொஞ்சம் தர்ம சங்கடம் அஜோ எப்போ சண்டாலைங்களா அதுக்கு ஒரு வாய்ப்பு போச்சு வேண்டாம் வேண்டாம் பாப்பாவை கமிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பாப்பா வந்தாங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு கூச்சமாக இருந்துச்சு, அதுக்கு மட்டும் உட்கார வச்சுட்டாவ அந்த மதுரை ஆதினத்தில் சொன்ன மாதிரி மாஸ்டர் தான் பேசிட்டுருக்கப்பவே சூரியத்துக்கு இப்படி உட்கார வச்சா நல்லா இருக்கு அப்படின்றப்ப நான் மாஸ்டருக்கு பின்னாடி போயிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவார்டத்துக்கு உட்கார வச்சு அடிப்படை நீங்கள் உட்கார சொல்லுங்கள் மாஸ்டர் போதுமா அப்படின்டா. சூப்பராக இருந்துச்சு, பேர் அற்புதமான பிரதாச்சலாம். இந்த மாதிரி பேரெலாம் நமக்கு டேரக்டர் எந்த டேரக்டர் வைக்க முடியாது, குழவிக்கல் குத்துக்கல் அப்படி ஒரு பேர். உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மை இந்த படம் எனக்கு கண்டிப்பாக ஒரு பேர் எடுக்கும். எல்லாத்தையும் விட ஹீரோஸ் ஒன்று பண்ணார் பிரதர். ரெகுலராக நம்ம கடக்குட்டு சிங்கத்தில் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு நான் மகானில் பண்ணி அப்போ கடக்குட்டு சிங்கம். இப்போ மூணாவது படம் பண்ணப்போ ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதில் ஏதாவது சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றக்காக என்னை ஒரு கால் தங்குற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு. நான் கூட பயந்து படம்புள்ள அப்படி நடக்க முடியுமான்னு கேட்டேன். இல்லை முடியும் சும் முடிஞ்சது பண்ணுங்க, ஃபஸ்ட் நாள் பண்ணுங்க முடியாது மாற்றிக்கலாம்னு சொன்னார். படம்புள்ளாத இந்த படத்தில் கால் தாங்கி தாங்கி நடிச்சிருக்கேன். உண்மைக்கு அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேற கொஞ்சம் மாறி இருக்கும். ஆமாம் ரொம்ப நிறைய மாற்றமெல்லாம் இருக்காது. நான் அப்பெல்லாம் பயங்கரமாக சேஞ்ச் மிரட்டி இருக்கேன்னு சொல்ல வரல. ரைட்டு ஓகே அவ்வளோதான், இப்படி நடக்கிறத கொஞ்சம் இப்படி நடந்திருக்கேன் கொஞ்சம் முன்ன பண்ணும் இருக்கும் அவ்வளோதான். ஓகே ரொம்ப சந்தோஷம் சிங்கம்புலியானே உங்கள் வழக்கம் போன உங்கள் கூட நடத்த ரொம்ப மகிழ்ச்சினேன். என் பங்காளி ரொம்ப ரொம்ப நன்றிங்க பங்காளி. நீங்கள் சொன்னீங்க எனக்காக வந்து இங்கே ஒரு விஷயம் கேட்டீங்க தப்பான சேங்க அதை நான் சொல்லிடுறேன். உண்மைக்கு மதுரை ஆடியோ லான்ச்சரால் நான் வந்து ஒரு யதார்த்தமான விஷயமாக தான் நான் பேசினேன். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே நான் எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பேசினாலும் ஆத்தா மதுரை மீனாட்சியை தொட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். நான் அப்படி தான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு விஷயம் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன், ஒரு 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட 1000 கோவில் கட்டுறதை விட ஏழைக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் யார் மனசு புண்படுறதுக்காக சொல்லலை, கோவிலுக்கு எதிரானவன் நான் கிடையாது. நான் சாமி கும்பிட்றவங்க, நான் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தேன். என்னோடய வீட்டு மதுரையில் இருக்க என்னோடய ஹோட்டல்ஸ் எல்லாமே அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எல்லா ஹோட்டலும் அம்மன் தான் வச்சுருக்கேன். நான் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நான் வந்து ஆத்தா மீனாட்சியை பேர சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். அன்னைக்கு கூட ஆத்தா பேரை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இப்படிக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன். அதை சில பேர் அவங்களுக்கு தப்பாக அது புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் எந்த கோவிலுக்கு எதிரானவனே கிடையவே கிடையாது. நானும் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தேன். காரணம் நான் படிக்காதவன், எனக்கு படிப்பு கம்மி. நான் படிக்கலைன்றனால நிறைய இடத்துல நான் அது மனசு உடஞ்சி இருந்திருக்கேன். அதனால அடுத்தடுத்த எல்லாத்துக்கும் படிக்கணும் நல்லா. அன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்திருந்தாங்க, அத்தனை பேர் ரசிகர்கள் முன்னாடி இதை சொன்ன வேறு எங்கே போய் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் அந்த படிப்பை வந்து நான் அதுக்காக நான் அப்படி சொன்னதே, இது நான் சொல்கிறத மகாகவி பாரதியார் சொன்னது தான். அவர் சொன்னதே அந்த கல்விக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்திட்டு அவர் சொன்னார். அதை உணர்ந்து தான் நானும் சொன்னேன். மற்றபடி நான் வேறு எந்த தவறான உள்நோக்கத்தை எதுவுமே சொல்லலை. நான் எப்பவுமே ஆத்தா மீனாட்சி தீவிர பக்தன். இப்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கல்வி வேணும், எல்லாத்துக்கும் கல்வி வேணும். அடுத்த மாதிரி மீனாட்சி அத்தனை பேர்த்தும் கல்வியை கொடுப்பா, அவள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த இருக்கிற எங்கள் ஐயாமையா மனோஜ் பிரதருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம தாஜ்மஹால் படத்துக்கு வாய்ப்பு தேடி அவளாலும் சரிக்கேன், இன்றைக்கி உங்கள் கூட நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். சுந்தரனே உங்களை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சினேன். சினேகன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின்னு எப்போவுமே உங்களுக்கு பாடல் நிலச்சி நிற்கும். தமிழ் சினிமாவில் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பாடலையும் உங்கள் பாடல் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பாடலை தவிர்க்கவே முடியாது, எப்பவுமே இருக்கும். செல்வா பிரதர் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கலர் இதை மாற்றி கொடுத்துருக்கேன். முத்தியா பிரதருக்கு இது உங்களுக்கு வாழ்த்துக்கிறது, நண்பர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் இந்த படத்தில் அத்தனை முறை சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.